அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கணக்கு ஏயின் வருமானம் இன் வருமானத்தில் ஐம்பது சதவிகிதம் பியின் வருமானம் இன் வருமானத்தில் எண்பது சதவிகிதம் மேலும் மூவரும் இணைந்து இருபத்தி இரண்டாயிரம் சம்பாதிக்கிறார்கள் எனில் ஏயின் வருமானம் யாது இந்த கேள்விக்கு எளிமையாக ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நாம முதல்ல சி வருமானத்தை கெஸ் பண்ணி எடுத்துப்போம் இப்போது சியினுடைய வருமானம் நமக்கு நூறு அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுப்போம் இப்போ சியினுடைய வருமானத்தில் எண்பது சதவிகிதம் தான் பியினுடைய வருமானம் ஸோ பியினுடைய வருமானம் கண்டுபிடிக்கணுன்னா சியினுடைய வருமானத்தில் எண்பது சதவிகிதம் கண்டுபிடிக்கணும் நூறு பெருக்கள் எண்பது பை நூறு அப்படிங்கிறது தான் எண்பது சதவிகிதம் ஸோ நூறும் நூறும் கேன்சல் ஆகிடும் அப்போ எவ்வளவு வரும் எண்பது அப்படின்னு வரும் ஒருவேளை சியினுடைய வருமானம் நூறா இருந்தா பியினுடைய வருமானம் எவ்வளவு என்பது சரி இப்போ ஏயினுடைய வருமானம் பார்ப்போம் ஏயினுடைய வருமானமானது பியினுடைய வருமானத்தில் ஐம்பது சதவிகிதம் ஐம்பது சதவிகிதம்னா என்னது பாதி அளவு ஸோ எண்பதுல பாதி எவ்வளவு நாற்பது இப்போ நமக்கு இது மூணுத்தையும் கூட்டி வர டோட்டல் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இது மூணுத்தையும் நம்ம கூட்டுவோம் இது மூணுத்தையும் கூட்டினா நமக்கு எவ்வளோ கிடைக்கிது இரநூற்று இருபது கிடைக்கிது ஸோ இங்கே நம்ம எதை கண்டுபிடிக்கணும் ஏயினுடைய வருமானம் கண்டுபிடிக்கணும் ஏயினுடைய வருமானம் நாற்பதாக இருந்தா டோட்டல் எவ்வளவு வருது அப்படின்னா இரநூற்று இருபது வருது அப்போது ஏயினுடைய வருமானம் எவ்வளவா இருந்தா, டோட்டல் இருபத்தி இரண்டாயிரம் வரும் இதுதான் கேள்வி இது ரொம்ப ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் நான் எதை கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு மேல உள்ளதால, அதை வகுத்தல்லாம். எக்ஸ் பை நாற்பது ஈக்குவல் டு இங்கேயும் அப்படித்தான். அதே போல வகுத்தரலாம் இருபத்தி இரண்டாயிரம் பை இரநூற்று இருபது இப்போ இங்கே இருக்கக்கூடிய நாற்பதை இங்கே எடுத்துகிட்டு வந்து பெருக்கெல்லாம் மாற்றிடலாம் ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாம் இருபத்தி ரெண்டால் இருபத்தி ரெண்டு அடித்தோம்னா ஒரு வாட்டி வரும் மீதி இருக்கிற மூணு ஜீரோ அப்படியே இருக்கட்டும் இப்போது ஆயிரத்தை நாலால் பெருக்குன்னா எவ்வளோ கிடைக்கிது நாலாயிரம் கிடைக்கிது ஸோ ஏயினுடைய வருமானமானது நாலாயிரம் ரூபாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்